புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. என்ன வியூவர்ஸ், நான் என்ன பாட்டு பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி நீங்க தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது வந்து ஒரு ஹனிமூன் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு வீலாக் தான். பட் இது எப்படி ஹாரராக மாறுச்சு அப்படின்ற ஸ்டோரி பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு மேரேஜ் டைமில் எங்களுடைய கோவிலில் வந்து திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழா பார்த்துட்டு தான் நான் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் எங்களுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வந்துட்டு டெல்லி போயிருந்தோம். ஸோ குலுமணாலிக்கு நாங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜில் போயிருந்தோம். இதுதான் வந்து அந்த ஃப்ளைட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஈகராக இருந்துச்சு இந்த ஃப்ளைட் ட்ரிப் வந்துட்டு. ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி தான் நாங்கள் புனேக்கு போயிருந்தோம். நீங்கள் இன்னும் என்னோடய வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அது வேறு விஷயம். ஈவன் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்க அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நாங்களும் வந்து ஹனிமூன் போயிருந்தோம். பட் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னும் இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் நாங்கள் டெல்லி போய் ரீச் ஆகிட்டோம் ஒரு 3 hours. இதுதான் டெல்லி ஏர்போர்ட். டெல்லி ஏர்போர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் வந்து விசிட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு பேக்கேஜ்லலாம் போகாதீங்க, நீங்களே வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இவ்வளோ உள்ள பேக்கேஜ் நீங்களே வந்து புக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி டெல்லி ஏர்போர்ட்டில் போய் இறங்கினதும் அந்த பேக்கேஜ் டிரைவர் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டாரு. ஸோ ஆன் த வே வந்துட்டு எனக்கு ரொம்ப நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணதுனால நான் தூங்கிட்டேன், ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ வந்து நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் நான் ஏன் எடுத்துட்ருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸ்க்கோ எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த வீடியோ தான் இது. ஸோ ஆன் த வே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆரஞ்ச் ட்ரீஸ் அண்ட் கடுகு இதெல்லாம் வந்து பயிரிட்டிருந்தாங்க அந்த ஏரியாவில் சண்டிகரில். ஸோ நாங்கள் மிட் நைட்டு வந்து குலுமணாலி போய் ரீச் ஆனோம். இந்த மாதிரி ஸ்னோஃபால் தான் வந்து நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் என்னாச்சு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா நாங்கள் போனது வந்து அன்சீசன் டைமு. ஸோ ரொம்ப ஸ்னோஃபாலில் வண்டி போய் மாட்டிக்குச்சு. எங்களால் வந்துட்டு எங்களுடைய நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்துட்டு மலைக்கு மேலே இருந்துச்சு. ஸோ எங்களால் வந்து அந்த இடத்த டெஸ்டினியை வந்து ரீச் பண்ண முடியல. ப்ளஸ் டிரைவர் வந்து ரொம்ப ஃப்ராடாக இருந்தான். அந்த ஆளுக்கு வந்துட்டு எந்தெந்த இடத்துல நிற்கிறானோ அங்கங்கே வந்து அவனுக்கு பைசா. ஸோ வந்து அவன் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எங்களை நைட் ஸ்டே பண்ண வச்சா நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த ஹோட்டலோட பேக் சைட் தான் இப்போ நீங்கள் நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹோட்டலோடைய அவுட் லுக் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு ஹோட்டல். பட் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்துட்டு நாங்களே போய் புக் பண்ண மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இது எங்களோட பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகாது, இதுக்கு நாங்களே பே பண்ணோம். ஐ திங்க் அந்த ஒரு நைட் ஸ்டேக்கே நாங்கள் 2000 rupees பே பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ அண்ட் ரெயின் வேறு. அப்புறம் வந்து அந்த டிரைவர் வந்து எங்களை அந்த ஹில்ல ஐ மீன் மேலே இருக்க எங்களுடைய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா அப்பையும் எங்களால் போக முடியல அந்த பிளேஸ்க்கு. ஸோ இதெல்லாம் நான் எடுத்த ஃபோட்டோகிராஃபிஸ் தான். ஸோ என்னாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹில்லுக்கு சாரி ஹில்ல வந்து நடுவில் வந்து ஒரு ஹாஃப் த வே வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து பிரிச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்னா அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் ஹோட்டல்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த பிரிட்ஜு வழியாக தான் நம்ம அந்த பக்கம் அதாவது மணாலி போய் சேரணும். ஸோ அந்த பக்கம் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஹோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் பர்சனே வந்து எங்களுக்கு ஹோட்டலை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க பிரசிடென்ட் சொல்லிட்டு. ஹோட்டல் வந்து சான்ஸ்லெஸ்ங்க, அது வந்துட்டு ஒரு 3-star ஹோட்டல் தான். பட் அங்கே கொடுத்த அமானிட்டிஸ், அவங்க ட்ரீட் பண்ண விதம் எல்லாமே சூப்பர். இந்த ஹோட்டல் தான் நீங்கள் வந்து நீங்களே போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஹோட்டலை வந்து நீங்கள் செக்இன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஹோட்டலோடைய அவுட் வியூ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப டீசன்ட் ஹோட்டல், இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்காது நிறைய பேர் சொல்லி அனுப்பினாங்க, பட் எங்களுக்கு கிடைச்சிது. ஃபுட்டெல்லாம் சான்ஸ்லெஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த ஹோட்டல்லேருந்து நான் எங்களுக்கு வந்து மாடியில் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எங்களோட சீனரிஸ் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம்.
அண்ட் தென் கேண்டில் லைட் டின்னர் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு மட்டும் நான் சொல்லுவேன் சான்ஸ்லெஸ். ஸோ இதோடு நான் வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கும் இன்னொரு எபிசோட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அன்டில் தென் பை ஃப்ரம் குவாக்கி மிக்கி டீம்.